கட்சி துணைத் தலைவர் அவர்கள், என்னுடைய சில கருத்துக்களை இந்த அவையில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று என்சிஆர்பி ஒன்று இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், 2016 தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கைப்படி தேசிய அளவில் அதிகமான குற்றங்கள் நிகழ்வது தமிழ்நாட்டில்தான் என்று அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. அதிலும் நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் நடக்கும் மொத்த குற்றங்களில் 32% சென்னை மாநகராட்சியில் மட்டும் நடக்கிறதாம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பட்டியலிட்டே சொன்னார், ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு ஏற்பட்டதைப் போல ஒரு தோற்றம் அளிக்கின்ற ஒரு தோரணியிலே இங்கே பேசுகின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்கணும் என்பதையும் இந்த நேரத்திலே புள்ளியுரத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இருங்க, நீங்கள் இருங்க, நான் பேசிட்டீங்களா, முழுசாக நான் பேசுகிறேன், நீங்கள் போருங்க. கொலை குற்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2005 இறுதியில் 1366 இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இறுதியில் 2010 1715 உயர்ந்தது. இவ்வழக்குகள் 2017 1466 குறைந்துள்ளது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 5.1% கூடி வந்த வழக்குகள் மாண்பு அம்மாவுடைய அரசில் 2.1% குறைந்துள்ளது. ஆகவே இன்றைக்கு குற்றலைகள் குறைந்திருக்கின்றது. அதே போல ஆதாய கொலை குற்றங்களை பொறுத்த வரைக்கும் 2005 இறுதியில் 74 இருந்தது, 2010 153 உயர்ந்துள்ளது. ஆனால் இவ்வழக்குகள் 2017 94 குறைந்துள்ளன. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் 21.4% கூடி இந்த வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆண்டு ஒன்றுக்கு 5.5% குறைந்துள்ளது. அதே போல கூட்டுக் கொலைகளை பொறுத்த வரைக்கும் வழக்கில் 2005 இறுதியில் 73 இருந்தது, 2010 இறுதியில் 83 உயர்ந்தது. இவ்வழக்குகள் 2017 97 தாக்கலாகிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 3.3% கூடி வந்த இவ்வழக்குகள் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் சராசரியாக 2% மட்டுமே கூடி வந்துள்ளது. கொள்ளை வழக்குகளை கடந்த 2005 இறுதியில் 437 இருந்தது, 2010 1817 உயர்ந்துள்ளது. இவ்வழக்குகள் 2017 1850 தாக்கலன. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 63.2% கூடி வந்த இவ்வழக்குகள் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 0.3% மட்டுமே கூடியுள்ளது. கண்ணக்கலவு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 2005 3738 இருந்தது, 2010 4715 உயர்ந்துள்ளது. இவ்வழக்குகள் 2017 4751 தாக்கலாகியது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சராசரியாக ஒவ்வொருவரிடம் 5.2% உயர்ந்தது. இந்த வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 0.1% மட்டுமே கூடியுள்ளது என்ற விவரங்களை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே உங்களுடைய ஆட்சியிலையும் கொலை கொள்ளை திருட்டு எல்லாமே நடந்தது இல்லை என்று மறுக்க வேண்டாம். ஆகவே குற்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும், அதுதான் எந்த அரசு வந்தாலும் சரி கொலை குற்றத்தை எங்கேயுமே யாரும் தடுக்க முடியாது, குறைக்க முடியும். இது உலக அளவிய நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் கூட ஒரே நேரத்தில் 30 பேர் 40 பேர் சுட்டு தள்ளுறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் குறைக்கப்பட்டுகின்றது. அதற்கு தகுந்த நடவடிக்கையை காவல்துறை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஜெயின் பறிப்பை பற்றி சொன்னீங்க, இதுக்கு முந்தியெல்லாம் சிசிடி கேமரா பொறுத்துல, அதனால் மக்களுக்கு தெரியல. இப்போ எல்லா இடத்துலையுமே சிசிடி கேமரா பொறுத்ததின் விளைவாக எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்யப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும், சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்திற்கின்ற மாநகர பகுதியில் எல்லாமே சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இப்படிப்பட்ட செயின் பறிப்பை தடுப்பதற்காக, குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதற்காக அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான எதிரான குற்றங்களை பற்றி இங்கே சொன்னார்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 வரைக்கும் வரதட்சணை கொலை, மானபங்கம், பாலியல் கொடுமை, கற்பழிப்பு தொடர்பாக மொத்தம் 14707 வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. அதே சமயம் 7 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011 2017 வரைக்கும் குற்றங்கள்
தொடர்பாக மொத்தம் 18,622 வழக்குகள் தாக்கலாயின. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 2,941 இருந்த இவ்வழக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் 2,660 குறைந்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே தங்கள் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த காவலர்கள்லாம் உயர் அதிகாரி வீட்டிலே பணி அமர்த்தப்படுவதாக சொன்னார். உங்கள் ஆட்சியிலையும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு என்பதையும் இந்த நேரத்திலே நினைவூட்டி அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உயர் காவல்துறை அதிகார இடத்திலே ஏதாவது இப்படி பணியிலே அமர்த்தப்பட்டால் அவையெல்லாம் விடுவித்து அவர்களுக்கு பணி செய்வதற்காக தனியாக ஊழியர்கள் நியமிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தங்கள் வாயிலும் அறிவிப்பு தெரிவித்துள்ளேன். மன உளைச்சலை பற்றி இங்கே சொன்னார்கள். உங்களுடைய ஆட்சியிலும் பல காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த புள்ளிவரம்லாம் இடத்துல இருக்குது, இன்னும் நேரம் அதிகமாகிரும். ஆகவே எல்லா ஆட்சி காலத்திலும் வருவது தான். சில நேரத்தில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மனச்சோறு விட்டு இப்படிப்பட்ட தற்கொலைக்கு ஈடுபடுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். ஆகவே அதிலிருந்து மீளப்படுவதற்காக அரசு அவர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கின்றது, அதாவது யோகா பயிற்சி அளிக்கின்றது. அதோடு அவருடைய மன நிம்மதி பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குடும்பத்தாரையெல்லாம் அழைத்து அவர்களுக்கும் கவுன்சில் கொடுக்கப்படுகிறது. மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயால் எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துள்ளேன். இந்த பந்தோபஸ்தில் இருக்கிறாங்க சார், இவர் நம்முடைய முதலமைச்சர் இல்லை, யாராக இருந்தாலும் நாட்டுக்கு வெங்கைய நாடு கூட வந்தார். முக்கியமாக நிற்கிறாங்க சார், பாவம் நிற்க பந்தோபஸ்து கொடுக்கக்கூடாது, இல்லை நின்று தான் ஆகணும். சட்டப்பேரவை தலைவர்களே, நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு தான் மொபைல் டாய்லெட் அங்கங்கே நிறுத்தப்பட்டுகின்றது. உங்களுடைய ஆட்சியில் அந்த வசதியில் செய்து கொடுக்கல, இப்போ அம்மாவுடைய ஆட்சியில் தான் அந்த வசதியில் செய்து கொடுக்கப்பட்டுகின்றது. ஆகவே இன்றைக்கு எல்லா ஆட்சி காலத்திலும் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை. அந்த கடமையை அந்த அதிகாரிகள் செய்கின்றார்கள். பெண் காவலர்களாம் சரி, ஆண் காவலர்களாம் சரி, அந்த இயற்கை விபாதி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எளிதாக அங்கேயே அந்த மொபைல் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, காலையிலிருந்து மாலை வரை யாரும் நிற்பதில்லை. அந்த நேரத்தில் தான் இப்போலாம் வாக்கி டாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ உடனே நீங்கள் இங்கேருந்து போடப்படணும்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முந்தி சொல்கிறாங்க, அப்போ தான் போய் நிற்கிறாங்க. காலையிலேருந்து யாரும் நிற்கிறது கிடையாது. உங்களுடைய ஆட்சியில் வேணால் அப்படி நின்றுக்கலாமோ இல்லையா? மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எல்லாத்திற்கும் தகவல் தொடர்பு கொடுக்கக்கூடிய சாதனங்கள் கொடுக்கப்பட்டுகின்றது. அதன் வாயிலாக தகவலை தெரிந்து கொண்டு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பு தான் அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறது. தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்து அண்ணா மேம்பாலத்து மேலே அந்த அமெரிக்கன் எம்பேசிக்காக பந்தோபஸ்து போட்டிருக்கேன் சார். 2 அடி அகலம் அவன் ஷூவாக இருக்கணும் சார். அதில் இப்படி நிற்கிறான் சார் காலையிலிருந்து. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியிலே மாறி மாறி சட்டமன்றம் வந்திருக்கின்றார். இந்த சென்னையிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இங்கே இருந்திருப்பார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே ஏன் அதை செய்ய தவறவிட்டார் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி மான் உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் அரசு உன்னிப்பாக கவனித்து அப்படி ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு அக்கறையோடு இவ்வளவு அவரோடு கரிந்து பேசுகின்றவர்கள், ஏன் நீங்கள் அப்பொழுது அந்த பணியை செய்யவில்லை என்பதை மட்டும் தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் துணைத் தலைவர்களை கேட்டு 2017-18 பொதுப்பணித்துறை பாசன கொள்கை விளக்க புத்தகத்தில் குடிமராமத்து பணிகள் மூலம் 50 ஏரிகளை 2,32,00,000 செலவில் தூர்வாரி பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே கொள்கை மானிய கோரிக்கை 2017-18 மேற்கொள்ளப்பட்ட மாவட்ட வாரியான குடிமராமத்து புறங்கள் என்று அதே கொள்கை குறிப்பில் 20-ம் பக்கத்தில் குறிப்பிட்டுவிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 48 ஏரிகள் 5,09,00,000 செலவில் குடிமராமத்து செய்யப்படும் என்று போட்டிருக்கிறார்கள். மாண்பு சட்டப்பேரவைத்தலைவர்களே, தமிழகம் முழுவதும் 14,000 ஏரிகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியை நாம் தூர்வாரத்திற்கு தான் அந்த புள்ளிவரம் கொடுக்கப்பட்டது ஒழிய அங்கே தான் 40 ஏரின்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, சில சமூக ஆர்வலர்கள் தாங்களாகவே அந்த ஏரியை தூர்வாரம்னு சொன்னால் அதுவும் நாங்கள் விடுறோம். அது மட்டும் இல்லை, முன்மாதிரியாக 1,519 ஏரிகளை ஒரு பரிச்சாத்த முறையில் எடுத்து இந்த குடிமராமத்து திட்டத்தை எப்படி துவங்க வேண்டும், எப்படி துவங்கினால் சரியாக இருக்கணும் என்று கருதி அதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 1,519 ஏரிகளை முதற்கட்டமாக எடுத்தோம். அதிலே பல விவசாயிகள் சங்கத்தை உட்படுத்தி முழுக்க முழுக்க விவசாய சங்கமே இதில் ஈடுபடுத்தி செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இப்பொழுது 1,511 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு மதிப்பீடு செய்யப்பட்டு
முழுக்க முழுக்க பாசன விவசாயிகள் சங்கம், அந்த ஏரி பாசனத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த சங்கத்திற்கு அந்த நிதியை கொடுத்து அந்த பணியை நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எந்தவித தவறும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் 2 நாளுக்கு முன்பு 7 மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்திருக்கின்றோம். இந்த பணி முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பயனுள்ள இருக்க வேண்டும். குடிமராமத்து திட்டம் என்றது ஒரு அற்புதமான திட்டம். பருவமழை காலங்களிலே தூர்வாருகின்ற பொழுது குளங்கள் ஆளப்படுகிறது, ஏரி ஆளப்படுகின்றது, அது எடுக்கின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 40-50 ஏரி இல்லை, மொத்தம் 14,000 ஏரிக்கு மேலே இருக்குது. ஆகவே பல்வேறு நல சங்கங்கள்லாம் கூட இப்பொழுது மனமுகுந்து நாங்கள் இந்த ஏரியை நாங்களே தூர்வாருன்னு சொன்னாங்க, அதற்கூட அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆகவே படிப்படியாக தமிழகத்துக்கின்ற ஏரிகள் எல்லாம் தூர் வாரப்பட்டு ஆங்காங்கே அந்த தூர் வாரப்படையின் மூலமாக ஏரிகள் குளங்கள்லாம் ஆழமாகின்றன. அப்படி ஆழமாகின்ற பொழுது பருவமழையிலே பெய்கின்ற மழைநீர் அங்கே தேக்கி வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு தேவையான அளவுக்கு விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், பொதுமக்களுக்கு தேவையான குடிநீரும் கிடைக்கும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த ஓடைகள் நதியின் குறுக்கே சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஆண்டு கால திட்டமாக இந்த திட்டத்தை எடுத்து நிறைவேற்ற உள்ளோம். ஏன்னா ஓடைகள் இருக்குது, நதிகள் இருக்குது, அங்கே பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாக கடலில் கலக்கின்றது. அதையெல்லாம் கண்டறிந்து அங்கங்கே ஓடைகளிலே தடுப்பணை கட்ட வேண்டுமோ அங்கேயெல்லாம் தடுப்பணை கட்டுவதற்கு 3 ஆண்டு கால திட்டமாக இந்த திட்டத்தை வகுத்து அதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த தடுப்பணைகள் கட்டுகின்ற பொழுது பெய்கின்ற மழைநீர் அங்கேயே தேக்கி வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டேன். ஆகவே நீர் ஆதாரத்தை ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாப்பதற்காக இந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு கொண்டு வந்திருக்கு என்பதை எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த ஏரிகளை எந்தெந்த தொகுதியில் எடுக்கிறீங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா என் தொகுதியில் எது எடுக்கிறான் சரியா செய்கிறானா இல்லையான்னு நானே போய் பார்த்து தப்பு இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறான். நான் முதலமைச்சர் அவர்கள், மாண்பு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே நான் விளக்கமாக சொல்லிக்கிறேன். பரிச்சாத்த முறையில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 1519 ஏரிகளை முதற்கட்டமாக எடுத்தோம். 2வது முறை எடுக்கின்ற பொழுது விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் இதை விரிவுபடுத்த வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு ஏரிக்கு பணம் கொடுக்குறீங்க, முழுசாக செய்ய முடியல. அந்த ஏரிக்கு எவ்வளோ தொகை ஆகிறதோ அதை முழுவதும் நீங்கள் கொடுத்தால்தான் இந்த திட்டம் முழுமை பெறும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே மீண்டும் எல்லா அதிகாரிகளும் அழைத்து இங்கேயே நம்முடைய செட்ரேட்லேயே கூட்டத்தை போட்டு எல்லா அதிகாரியும் அழைத்து ஒரு ஏரிக்கு எவ்வளோ செலவாகுது, 90 லட்சம் ஆனாலும் சரி 1 கோடி ஆனாலும் சரி, அந்த ஏரியை கரையை பலப்படுத்துதல், ஆழப்படுத்துதல், அங்கே வரத்து வாய்க்காலே தூர்வாருதல், அங்கே இருக்கின்ற மதகளை சரிப்படுத்துதல், உபரி நீரை வெளியேறுகின்ற அந்த கால்வை சரிப்படுத்தல், இப்படி எல்லா வகையிலும் அந்த ஏரி முழுமை பெற வேண்டும். ஆக தான் ரீஎஸ்டிமேட் போட்டோம், அதனால தான் காலதாமதம் ஆச்சு. இப்போது 1511 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு ஏரிக்கு அந்த ஏரியை புனரமைப்பதற்கு எவ்வளவு மதிப்பீடு தேவையோ அத்தனை மதிப்பீடு தொகை இப்பொழுது அரசு வழங்க திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 328 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1511 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய கருத்தையும் தெரிவிக்கலாம், யாரும் மறுக்கப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தான் அது முழுமையாக தெரியும். இதுக்கு டெண்டரை விடுறது கிடையாது, 10% விவசாயியுடைய பங்கு, 90% அரசாங்கம் கொடுக்குது. அது உழைப்பாக கொடுக்கலாம், எழுத பணமாக கொடுக்கலாம், எது வேணாலும் அந்த விவசாயிகள் கொடுக்கலாம். இது முழுக்க முழுக்க விவசாய சங்க பிரதிநிதிகளே அடங்கிய குழு தான் இந்த பணியை செய்யுது. இது எந்த தவறு நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இதுக்கு 7 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணி முழுமை பெறுகின்ற பொழுது உண்மையிலே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பாராட்டுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.